கள்ளக்குறிச்சி தேமுதிக வேட்பாளர் எல்கே சுதீஷ், வடசென்னை தேமுதிக வேட்பாளர் அழகாபுரம் மோகன்ராஜ் மற்றும் அதிமுக வேட்பாளர்களும் வேட்புமனு தாக்கல் செய்தனர். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. அதிமுக கூட்டணி வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் எல்கே சுதீஷ் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக தொகுதி அலுவலகத்திலிருந்து கூட்டணி கட்சி தொண்டர்கள் புடைசூழ பேரணியாக சென்றார். பின்னர் கள்ளக்குறிச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் தனது வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்தார். எல்கே சுதீஷ் என்று நான் மக்களை உள்ள இடம் ஒன்றை நிறுவுவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள சட்ட விதிகளுக்கும் நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசின் பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சியமைப்பும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்று ஆண்டு மீது உறுதி கூறுகிறேன். வடசென்னை தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் அழகாபுரம் மோகன்ராஜ் பழைய வண்ணாரப்பேட்டையில் உள்ள தேர்தல் அலுவலகத்தில் வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். அப்போது அமைச்சர் ஜெயக்குமார், பெரம்பூர் தொகுதி சட்டமன்ற அதிமுக வேட்பாளர் ராஜேஷ், வடசென்னை மாவட்ட தேமுதிக செயலாளர் மதிவாணன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். அழகாபுரம் மோகன்ராஜ் என்னும் நான் மக்களில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கு கடந்த நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியல் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடு கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சியின் ஒருமைப்பாட்டையும் நிறைவேற்றுவேன் என்றும் ஆண்டவன் மீது சூழலுக்கு உறுதி கூறுகிறேன். இதேபோல் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் தேர்தல் அலுவலர்களிடம் தங்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். தென் சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் அடையாறில் உள்ள தேர்தல் அலுவலகத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அவருடன் சட்டமன்ற உறுப்பினர் வருகை ரவி மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமாரின் மகன் ஜெயவர்தன் தற்போது தென் சென்னை எம்பியாக உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.